ஆனா ஒரு தமிழ்காரன் நம்ம மனசு மட்டும் தான் யூஸ் பண்றோம். அது மாடு எதுவுமே இந்த இலையை சாப்பிடும். தேக்கடி வந்தோடனே செம்ம பசி, அதனால முத வேலையா சாப்பிட தான் வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணிட்டோம், இப்ப வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து சென்ட்ரல் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே தான் சாப்பிட முடிச்சோம். சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் ரைடு வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நான் போகும்போது சொல்கிறேன். ஸோ இந்த ஜீப்பில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம டிரைவர் என்ன வந்து இவர் தான். நான் பேர் என்ன? மணிகண்டன். நம்ம ஊர் தான். ஆமாம். ஸோ நம்பி வரலாம். ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு ட்ரிப் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். கன்னியாகுமரி அவங்க தோட்டத்தில் விளையிறது தான் இங்கே போட்டு விற்கிறாங்க. ஒரு பிராண்ட் வச்சுட்டு 50 வருஷம் கழிச்சு தான் கட் பண்ணுவாங்க. இது மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ரோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் தேர் தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த மரம் தான் வச்சுருப்பாங்க. மழை பெய்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாது, வேர்ல பிடிச்சு வச்சிடும். சம்மர் சீசில் வந்து எல்லாத்துக்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த மரம் வச்சிருக்காரு. யூகாலி மரம் இருந்ததை பூரா கட் பண்ணிட்டாங்க. இருக்கிற தண்ணியை பூரா பிடிச்சிடும். கேரளாவில் வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இது தானே பிரவுன் கலரு சாக்லேட் கொடுத்த கொக்கோ அது அந்த காபி. இதோட வில்லேஜே முடியுது. ஓகே, வேற போனா கவி தான். இது வந்து நம்ம சொன்ன 3 hours. இந்த ரோடு இதோட முடியுதுங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி ஜீப் மசாஜ் தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய மலை தெரியுதுல, ஸோ அங்கே மேலெலாம் பார்த்தீங்கன்னா காட்டெருமெல்லாம் டாப்பில் நின்றுட்டுருக்கு. ப்ரொஃபஷனல் கேமரா எடுத்து வந்தீங்கன்னா நல்லா தெரியும். அங்கே ஒரு சின்ன க்ரீன் கலரில் ஒரு வேலி மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இது வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா காட்டு விலங்குகள்லாம் அந்தாண்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக. செம்மையா இருக்கு இந்த இடம். சரியான மழை, போய் போட்டோ எடுக்கலான்னு போனால் கரெக்டாக மழை பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கிளைமேட். பேரன்மை மிஷில் சீன் நடந்துச்சு இல்லை ஷூட்டிங்கு, ஸோ அந்த இடத்துக்கு வந்து மேலே போகிறோம். அங்கே தான் சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கு. கிடையாது எப்படியே கும்பிடி வர போகும்.